அப்துல்லா, அங்கே பாருமா, வெளியில கழிவுநீர் ஓடும் தொட்டியை யாரோ திறந்து வைத்திருக்கிறான். இதை அப்படியே விட்டால் யாராவது அதில் விழுந்து அடிபடக்கூடும்மா. இதை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாதும்மா. இது உடனே நாம் மூட வேண்டும். ஆமாவாப்பா, இதுல யாராவது வியத்துடுவாங்க தான், ஆனா இதை தூக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கமாப்பா. எப்படி இதை நாம் தூக்குவது? பிறருக்கு ஆபத்து தரக்கூடிய செயலை நாம் தடுத்தால் நமக்கு அதை பெரும் நன்மை கிடைக்கும். அப்துல்லா செல்லம், ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் நபியே, நான் பயனடக்கூடிய நற்செய்தி ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிம்கள் மக்கள் நடமாடும் பாதையிலிருந்து தொல்லை தரும் பொருட்களை அப்புறப்படுத்துவீராக என்று கூறினார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மக்களுக்கு தொல்லை கொடுத்த மரம் ஒன்றை ஒரு மனிதர் வந்து வெட்டி அப்புறப்படுத்தினார். இந்த நற்செயலை செய்ததற்காக அவர் சொர்க்கத்தை நுழைந்தார் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போல் அல்லாவின் தூதர் கூறுகிறார்கள், யார் இம்மையில் ஓர் இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை ஆற்றுகிறாரோ அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் ஆற்றுகிறான். யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான். அதனால் அப்துல்லா செல்லும், இந்த மாதிரி மக்களுக்கு வழியில் இடையூறாக உள்ள ஒன்றை நாம் தடுத்து நிறுத்தினால் அல்லாஹ் நமக்கு அதிக நன்மையை தருவான். அப்துல்லா செல்லும், ஏனென்றால் இதில் யார் வேண்டாலும் விழக்கூடும். மனிதர்களுக்கு விழுந்து அடிபடக்கூடும். இல்லை, விலங்குகள் ஆறு மாறு நாய் பூனை ஏதாவது இதை மாட்டிக்கொள்ளக்கூடும். ஒவ்வொரு உயிரையும் காப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் பொறுப்பு. அப்துல்லா செல்லம், அப்துல்லா செல்லம் வேணாமா, நீ நவந்துக்க, நான் நவுத்துகிறேன், உனக்கு அடிபடக்கூடும். ஒரு வழியா முடியாச்சு, இனிமேலே இதனால யாருக்கும் ஆபத்து இருக்காது. வாப்பா, இனிமேல நானும் மக்களுக்கு இடையூறா உள்ள எந்த பொருளா இருந்தாலும் அதை அற்றி அவங்களை பாதுகாப்போம் வாப்பா. இந்த அல்லா எனக்கு அதிக நன்மை கொடுப்பாங்கள. கண்டிப்பாக அப்துல்லா செல்லும், நீ மக்களை ஆபத்தில் இருந்து காத்து வந்தால் அல்லா உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பான் செல்லும். மார்க்கும் தீன் என்பதை நலம் நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால் நலம் நாடுவது நமக்கு முக்கியம். அப்துல்லா செல்லம், அப்துல்லா செல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் செல்லும் போது ஒரு துவாவை கூறுவார்கள். அதை நான் சொல்லித்தரேன். நீயும் வெளியில் செல்லும் போது அந்த துவாவை கூற வேண்டும். அது என்ன துவாவாப்பா, சொல்லுங்கள், நானும் கூறுகிறேன். பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின் அன் அசில்ல ஹவ் கலில்ல ஹவ் அல்லம ஹவ் உள்ளம ஹவ் அஜிகல ஹவ் யுஜிகல ஹலையா. இதன் பொருள், அல்லாவின் பெயரால் வெளியேறுகிறேன். என் இறைவா, நான் சறுக்கி விடாமலும் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் திரறி மூடராக்காமலும் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள். அப்துல்லா, இதை நீ வெளியில் செல்லும் போது கூற வேண்டுமா? அதே போல் அப்துல்லா செல்லும், நான் உனக்கு இன்னொரு துவாவையும் கற்றுத்தருகிறேன். அதை நீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த துவா என்னவென்றால், லாயிலாக இல்லல்லாவு வகுதகுவின் ஆசரி கனது நகோல் முழுக்கு வலகுல் ஹம்து பகு ஹலாக்குள்ளி செய்யின் கதீர். இந்த துவாவுக்கு பொருள் என்னண்டா, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தகர யாருமில்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை, சாட்சி அவனுக்குரியதை, புகழும் அவனுக்குரியதை, அவன் அனைத்து பொறுப்பின் மீதும் ஆற்றலுடையவன் என்று பொருள். அப்துல்லா செல்லும், இந்த துவாவை நீ தினமும் டைம் கிடக்கும் போதெல்லாம் ஓதி வருமம்மா. இந்த துவாவை யார் தினமும் நூறு தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்து நன்மை கிடைக்கும். மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படும், அவரது நூறு தீமைகள் அழிக்கப்படும். அன்று மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறான். அம்மா,